குடும்பத்தில் சர்வமங்கலம் உண்டாக துர்கையம்மனை வழிபடுவோம் துர்கையம்மனை வழிபடும் போது ராகு மற்றும் செவ்வாய் தோஷம் நீங்கும் மனதுக்கம் விலகும் காரியவிற்றி கிடைக்கும் பசுனை அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றி குங்கும அர்ச்சனை செய்தால் திருமண தடைகள் பெண்களுக்கு விலகும் குடும்ப வாழ்க்கை அமைதியாகும் எலுமிச்சை மாலை அணிவித்து வேண்டிக் கொள்வதன் மூலம் தீராத நோய்களும் தீரும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில பட்டீஸ்வரம் துர்கையம்மன் ஆலயத்தின் தல வரலாறும் மற்றும் இந்த அம்மனுக்குரிய தனி விசேஷங்களையும் பார்க்கப் போகிறோம் கும்பகோணத்தை கோவில் நகரம் என்பார்கள் கும்பகோணத்துக்கு அடுத்து உள்ளது பட்டீஸ்வரம் இந்த பட்டீஸ்வரத்தில் வீற்றிருக்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அம்மன் ஆலயம் அந்த ஊரின் பெயரிலேயே பட்டீஸ்வரம் அம்மன் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஊருக்கு ஏன் பட்டீஸ்வரம் என்று பெயர் வந்தது மற்றும் இந்த ஸ்தல நாயகியை பற்றித்தான் இப்பொழுது காணப்போகிறோம் இந்த பதிவை தவறாமல் கண்டுவிடுங்கள் இந்த ஸ்தலம் இருக்கும் இடத்தில்தான் உமையவள் தன்னுடைய சாப விமோசனம் பெறுவதற்காக தவம் இருந்தாலும் சிவபூஜை செய்திருக்கிறார் பாலாபிஷேகம் செய்திருக்கிறார் இப்படி பார்வதி தேவி தவமிருந்து சிவபூஜை செய்திருக்கும் போது காமதேனுவின் மகள் பசுப்பட்டி என்பவர் பார்வதி தேவிக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து பணிவிடைகளையும் செய்து கொண்டிருந்தாளாம் ஆகையினாலே பட்டி வழிபட்ட தலம் என்பதால் இந்த ஊருக்கு பட்டீஸ்வரம் என பெயர் அமைந்துள்ளது காமதேனு உள்ளிட்ட பசுக்களும் வழிபட்டதால் சிவபெருமானுக்கு தேனுபுரீஸ்வரர் என்னும் திருநாமம் அமைந்தது பட்டீஸ்வரம் துர்கையம்மன் ஆலயம் பிரம்மாண்டமான சிவாலயம் என்றாலும் இங்கே துர்கையம்மனின் ராஜ்யம்தான் பொதுவாகவே எல்லா சிவாலயங்களிலும் கோஷ்டத்தில்தான் தான் துர்கையம்மன் தரிசனம் தருவாள் ஆனால் இங்கே தனி சந்நிதியில் அற்புதமாக காட்சி தருகிறாள் அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் ஒய்யாரமாக அழகு ததம்ப காட்சி தருகிறாள் மூன்று கண்களை கொண்டிருக்கிறாள் துர்கை எட்டு திருக்கரங்களுடன் எருமை முகமுடைய மகிஷாசுரனை காலில் மிதித்தபடி காட்சி தருகிறாள் நிமிர்ந்த கோலம் நின்ற கோலம் எட்டு திருக்கரங்களில் கரங்களில் ஒன்றில் அபயஹஸ்தம் காட்டுகிறாள் மற்றொரு கரத்தை இடுப்பில் ஒயிலாக வைத்திருக்கிறாள் ஆறு கரங்களில் சங்கு சக்கரம் வில் அம்பு வாழ் கேடயம் ஆகிய ஆயுதங்களை கொண்டிருக்கிறாள் ஆனால் சாந்த ஸ்வரூபியாக காட்சி தருகிறாள் இவளின் இதழோரம் ததுமும் புன்னகையே அவளை சாந்த ஸ்வரூபினி என சொல்கிறது மிகுந்த வரப்பிரசாதி இந்த பட்டீஸ்வரம் துர்கை ஆதித்த கரிகாலனுக்கு இஷ்ட தெய்வமாகவும் சோழர்களின் குல தெய்வமாகவும் திகழ்ந்தாள் என்றும் ஸ்தல வரலாறு விவரிக்கின்றது தேனுபுரீஸ்வரர் ஆலயம் எழுப்பப்பட்ட போது துர்கைக்கு இப்படியான சன்னிதி இல்லை என்றும் சொல்வார்கள் பின்னர் அடுத்தடுத்து வந்த காலகட்டங்களில் துர்கையை இங்கே ஸ்தாபித்து தனி கோவிலாகவே எழுப்பி வழிபடத் தொடங்கியுள்ளார்கள் பட்டீஸ்வரமும் இதனைச் சுற்றியுள்ள பகுதிகளும் காய்ந்த பூமியாக விட்டதாம் ஒரு சமயத்தில் மழை தப்பியதால் இந்த நிலையம் எல்லோரும் வறுமையில் தவித்து மருகினார்கள் ஊரே கூடி பேசியது பின்னர் பட்டீஸ்வரம் துர்கையின் சன்னிதிக்கு ஓடி வந்து அவளிடம் முறையிட்டார்களாம் அன்றிரவே நல்ல மழை பெய்திருக்கிறது காடுகரையெல்லாம் நிறைந்துள்ளது மக்கள் மகிழ்ந்து போனார்களாம் அன்று முதல் துர்கையின் சான்னித்தியத்தை சோழ தேசம் முழுவதும் தெரிந்து தரிசிக்க வந்தது கூட்டம் கேட்டதை தரும் அன்னை பட்டீஸ்வரம் துர்கை என்றும் இன்றைக்கும் கொண்டாடுகிறார்கள் பக்தர்கள் பட்டீஸ்வரம் துர்கை அம்மனுக்கு தாமரை ரொம்பவே விசேஷமாம் தாமரை மலர்கள் அல்லது அரளி மாலை கொண்டு துர்க்கைக்கு சாத்துவது மிகச் சிறந்தது வீட்டில் ஏதேனும் கவலை பிரச்சனை சிக்கல் குழப்பம் என்றிருந்தால் உடனே பட்டீஸ்வரம் துர்க்கையை மனதார நினைத்து தீபமேற்றினால் போதும் நெய் தீபம் அல்லது சுத்தமான நல்லெண்ணெயில் தீபமேற்றினால் போரும் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் பிரிந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேருவார்கள் இதுவரை இல்லாத அமைதியற்ற சூழல் மாறி அமைதியும் ஆனந்தமும் இல்லத்தில் குடிக்கொள்ளும் தனம் தானியம் பெருக்கி தருவாள் அம்மன் மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் நடக்க வேண்டுமென்றோ வீடு வாசல் வாங்க வேண்டும் என்றோ குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றோ உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் வீட்டில் ராகு கால வேளையில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராகு கால வேளையில் அல்லது வளர்பறை அஷ்டமி தினத்தில் தீபமேற்றி அம்பாளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அம்பாள் மனமிறங்கி திருமணம் நடத்தி கொடுப்பாள் வீடு வாசல் வாங்கும் யோகம் கிடைக்கும் குழந்தை பாகியம் கிடைக்க அருளை செய்வார் பின்னர் பட்டீஸ்வரம் ஆலயத்துக்கு முடிந்த சென்று சென்று அம்மனுக்கு அர்ச்சனை செய்து ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள் ஆலயத்தின் தீப ஜோதியில் சாந்த மனசுக்காரி பட்டீஸ்வரம் துர்கையை மனதார நினைத்து வழிபடுங்கள் நம் மனதில் உள்ள பிரார்த்தனைகள் அனைத்தையும் நடத்தி கொடுப்பாள் பட்டீஸ்வரம் அம்மன் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் யாருக்காவது உபயோகமாக இருக்கும் என்று நினைத்தால் பகிருங்கள் இந்த பக்தி சாரல் என்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் மேலும் பல நல்ல பதிவுகளை எதிர்பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்